ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து முதுமக்கள் தாளியில் 3000 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடுகள் பற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணியாக பரம்பு பகுதியில் அகழாய்வுப் பணிகள் கடந்த 3 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. அகழாய்வுப் பணியில் ஏராளமான தொல்லியல் பொருட்களும் முதுமக்கள் தாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மத்திய தொல்லியல் துறை திருச்சி மண்டல இயக்குநர் அருண்ராஜ் முன்னிலையில் அகழாய்வுப் பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாளி திறக்கப்பட்டது. அதில் 3000 ஆண்டுகள் பழமையான மனிதனின் மண்டை ஓடு, கை கால் எலும்புகள், தாடை, பற்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முதுமக்கள் தாளியில் கண்டுபிடிக்கப்பட்ட தாடை மற்றும் பற்கள் மூலம் ஆதி மனிதனின் காலத்தையும் வாழ்க்கை முறையையும் கண்டுபிடிக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனா்.